வணக்கம் அன்பு தாய் தமிழ் உறவுகளை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாங் டைல் ஃபின்ச்சஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு காத்திருந்து வாங்கின பேடு, சரிங்களா? ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். அந்த பேடு வந்து கிடைக்கவே இல்லை. கிடைச்சாலும் மேல் ஒரு பக்கம் ஃபீமேல் ஒரு பக்கம் கிடைச்சிது. அது வந்து எனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்குறது நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து நண்பர் ஒருவர் மூலிமா ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த பேடு வந்து அடல்ட் பேர் ஒன்று கிடைச்சிது. ஆல்ரெடி இதில் ஒரு தடவை குஞ்சு எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஒரு கிளச்சி எடுத்த பேடு தான் அது. ஒரு தடவை முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு, 4 முட்டைக்கு 3 குஞ்சு பொறிச்சு குஞ்சு எடுத்ததாக நண்பர் ஒருவர் சொன்னார். அவரோட பறவை தான் அது. நம்ம ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கினதால் வாங்கிட்டோம். 2 பேடும் வந்து நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வாங்கி ஒரு 10 நாள் இருக்கோம். மேல் ஃபீமேலை தனித்தனியாக பிரித்து போட்டிருந்தோம். இம்போர்ட் கட்சியில் தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கோம்னா, பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேர்த்த ஒன்று சேர்த்துருக்கோம். ஒன்று சேர்த்ததுலேருந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் கேஜிலேருந்து எடுத்து இப்போ இவங்களுக்கும் தனியாக ஒரு கேஜ் பண்ணேன், சரிங்களா? தனியாக ஒரு 2x2 சைஸில் உயரம் 2 அடி, அகல் 2 அடி, உள்கூட்டு 2 அடி, எல்லாமே 2x2 மெஷர்மெண்ட்டில் ஒரு கூண்டு போட்டிருக்கேன். இவங்களுக்கு மட்டும், அதாவது ஒரு பேருக்கு மட்டும், வாட்டர் ஃபுட்டுக்கு தனியாக வச்சுக்கிட்டு, எக்குக்கு வந்து எக் ஃபுட்டு வைக்க தனியாக ஒரு பேப்பர்லேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு, கிண்ணம் பவுல் மாதிரி இருக்குது அதிலே வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நல்லா இருக்காங்க 2 பேரும். கூட இனியும் மாட்டலை. ஒரு 1 or 2 days வந்து கூட மாட்டலான்ட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்காங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட மாட்டி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மெட்டீரியலில் போட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. இதை பார்த்து நான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதை பார்த்து நான் பேட் வந்து என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன ஃபுட்டு வைக்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சிக்கிறாதவங்க தெரிஞ்சிக்கிறோம், சரிங்களா? அதாவது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் தர தகவல் வந்து உதவிகரமாக இருக்கும், சரிங்களா? நான் ஆல்ரெடி இதை பற்றின லாங் டைல் ஃபின்ச்சஸை பற்றின ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம். இது 2nd வீடியோ, சரிங்களா? பேர் எடுத்துகிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு தேவை. தேங்க்யூ.